இந்த மலைக்கு தாங்க நம்ம ஃபைனலாக வந்திருக்கோம். இந்த ஊரே ஒரு அழகான ஊர் தான். ஸோ இறங்கி காமிக்கலாம்னு நான் இறங்கிட்டேன். அழகாக இருக்க மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே நிறைய பேர் வந்து வண்டி நிறுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஜூம் போய் காமிக்கிறேன். நம்ம வண்டியாக வந்து அங்கே நிற்குது. கிட்டத்தட்ட இது வந்து நமக்கு ஒரு லக்ஸரி கார் மாதிரி. டென்ட் பார்த்துக்கோங்க. ஒன்று ரெண்டு பஜ்ஜி வந்துருச்சு. ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமாக இருக்கு. நான் உள்ளே போய் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். பறக்குது பாருங்க. வந்து சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. வந்து பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. எல்இடி லைட்லாம் எரியுது. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு திடீர்னு என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நான் ஏன் சாண்ட்ரோ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஹோட்டல் பட்ஜெட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஊரில் நமக்கு என்ன மைனஸ் அப்படின்னா, இங்கே ஒரு வண்டி நிற்குது. நம்மளோட ஆக்ஷன் கேமரா பாருங்கள் ஃப்ரண்ட்டில் பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். என்னோட பேர் வந்து ராஜ்லின்ட். நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பார்க்காத வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப மாதம் கழிச்சு ஒரு ஹில் ஸ்டேஷன் போக போகிறோம். ஸோ இந்த விலாக் வந்து அதை பற்றி தான் ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஆனால் கண்டிப்பாக இது ஒரு பட்ஜெட் ட்ரிப்பாக இருக்கும். எப்போ போல் இந்த விலாகில் உங்களுக்கு வந்து டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுங்கிறத கடைசியில் சொல்கிறேன். நமக்கு இப்போ வந்து சாப்பாடு ரெடியாக இருக்குது. நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் போகும்போது ட்ராவலில் சொல்கிறேன். ஸோ இந்த டே வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான டே, நீங்களே மாற்றி அமைச்சுக்கோங்க. நமக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, பொடி, அப்புறம் வந்து தேங்காய் சட்னி, அப்புறம் வந்து ஒரு இட்லி. கைஸ் நம்ம வந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்பவுமே வந்து நம்ம துடிலூருக்கு வந்து நம்ம காரமடை வருவோம். பட் கீரநத்தத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணனால அங்கேருந்து ஒரு ஷார்ட்கட் பிடிச்சி நம்ம காரமடை வந்து நம்ம இந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே வந்து நிறைய இடத்த வந்து மாற்றி மாற்றி விட்டுட்டுருக்காங்க. சொல்லப்போனால் நான் இப்போ வந்து ரூட் வந்து பயங்கர சீனிக்காக இருந்துச்சு. நான் வந்து அதை ஷூட் பண்ணலான்னு நினச்சேன். ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னங்கிறது வந்து நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். போகும்போது நமக்கு நிறைய பேர் வந்து கோத்தகிரி ரூட்டு தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஏன்னா அந்த ரோடு வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் போய் பார்க்குறேன். இனிமேல் தான் தெரியும் டிராஃபிக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து. இப்போ தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த பிளாக் தண்டர் கிட்ட வர போகிறோம். நம்ம காரை பொறுத்தவரைக்கும் வந்து நம்ம எல்பிஜியில் தான் நம்ம போகிறோம். நேற்றே வந்து டேங்கை ஃபில் பண்ணிட்டேன். பெட்ரோல் வந்து ஒரு சேஃப்டிக்கு ஒரு 1500 கிட்ட அடிச்சு வச்சுருக்கேன். இப்போனா நம்ம வந்து எல்பிஜியில் தான் ஓட்ட போகிறோம். இன்கேஸ் வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா பெட்ரோல் ஓட்டுறக்கா கொஞ்சம் பெட்ரோலும் நம்ம வண்டியில் இருக்குது. கைஸ் இப்போ தான் நம்ம வந்து பிளாக் தண்டர் தாண்டுறோம். அங்கே வந்து க்ரௌட் வந்து பயங்கரமாக இருக்குது. நிறைய பேர் டிராவல் பண்ணாமல் இருந்தாங்க மழை பெஞ்சனால. பட் மழையெல்லாம் நின்றுச்சு, அதனால் ஜாலியாக டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அத்தனை பேருமே. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எல்பிஜி காரில் மேலே ஏற்றுறோம். அதுவும் நம்ம சாண்ட்ரோவில் ஏற்றுறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம அந்த டைமில் போயிருக்கோம். பட் இப்போ இந்த டைமில் வந்து நம்ம எல்பிஜியில் ஏற்றுறோம். வண்டி ஏறுமாங்கிறது இனிமேல் தான் நமக்கு தெரியும். நம்ம போக போக பொறுத்திருந்து பார்ப்போம். எப்போவுமே வந்து எந்த ஊருக்கு போகிறக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீல் பேலன்ஸிங் அலைன்மெண்ட்டும் பார்ப்பேன். நம்ம வண்டியில் வந்து அலைன்மெண்ட் நல்லா தான் இருந்துச்சு. பட் பேலன்ஸிங் மட்டும் மாறி இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. எனக்கு வந்து பிரேக் அடித்தா வந்து வீலில் வைப்ரேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வீல் வைப்ரேட் ஆகுதுன்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, வைப்ரேட் ஆகுது வந்து கண்டிப்பாக அலைன்மெண்ட்டோ பேலன்ஸிங்கோ இஷ்யூவாக இருக்காது. ரோட்டில் நீங்கள் வந்து தேய்ச்சி போட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பேலன்ஸிங் பாருங்கள் சரியாகுதா அப்படிங்கிற மாதிரி பார்க்க சொன்னேன். பட் நான் பண்ணது என்னன்னா, நமக்கு அலைன்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கே, நம்ம எதுக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதனால் வந்து வெறும் பேலன்ஸிங் மட்டும் அவர் பார்த்து கொடுத்தாரு. இப்போ நமக்கு வந்து வண்டி பேலன்ஸிங் நல்லாயிருக்கு. பட் அலைன்மெண்ட் மாறி இருக்கு போல தெரியுது. ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு இல்லை தெரியுதான்னு தெரில, கொஞ்சம் ரைட்டில் திரும்பின மாதிரி இருக்குது. பட் நமக்கு அந்த பிரேக் அடிச்சுனா சின்ன ஒரு வைப்ரேஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ அதை நம்ம வந்து ஊருக்கு போய் தான் அவன் பார்க்கணும். ஏன் இப்படி ஓவர்டேக் பண்ணுறது தெரில, அப்படி என்ன தான் அவசரம் தெரில. நான் வந்து வண்டி வந்து ஏறாமல் போயிருமோ அப்படின்னு நினச்சேன். பட் நமக்கு பெட்ரோல் எப்படி ஏறுமோ அதே மாதிரி தான் ஏறிட்டுருக்கு. இது வரைக்கும் நமக்கு வந்து எல்லா விஷயமும் பாசிட்டிவாக தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம கூட இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது யாருன்னா என்னோடய கசின் தான். நம்மளோட ட்ராவல் பார்ட்னர் இன்றைக்கி வந்தான். சொல்லப்போனால் இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து பல தரம் வந்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பைக் ஓட்டுற காலத்துலேருந்தே வந்து அப்போ வந்து KB 100 ஒரு பைக் இருந்துச்சு. அப்புறம் அப்பாச்சி, அதுக்கப்புறம் கரிஷ்மா ஜட்டமார். எனக்கு தெரிஞ்சு நிறைய தடவை வந்திருக்கேன் இது வரைக்கும். கார்லேயும் வந்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் வந்து விலாக் பண்ணதே கிடையாது. இங்கே வந்து விலாக் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. ஸோ எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஃபீல் ஆகுது. இதெல்லாம் வந்து இந்த ஸ்கூல் டேஸ்லேருந்து சரி, அதுக்கப்புறம் காலேஜ் டேஸ்லேயும் அப்படி தான். இந்த வண்டி விட்டுட்டேன் பாருங்கள், டிஎஸ் விக்டர்னு ஒரு வண்டி வச்சுருந்தேன். அதுலேயும் இங்கே வந்திருக்கேன். கைஸ் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் இங்கே நான் ஸ்பீட் பிரேக்கர் பார்க்குறேன். இங்கே இதுக்கு மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருந்ததே கிடையாது. எனக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பயங்கர டிராஃபிக்காக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் அவ்வளோ டிராஃபிக்காக இருக்க மாதிரி தெரில. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரில. மேப்பில் வந்து நமக்கு ப்ளூ தான் இருந்துச்சு. சரி, சில நேரம் கூகுள் மேப் கூட நமக்கு மாற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். பட் சொன்ன மாதிரி ஒன்றும் அவ்வளோ டிராஃபிக் இல்லை. ஸோ நீங்கள் வந்து வர மாதிரி இருந்தீங்கன்னா மேப் பார்த்துட்டு வாங்க, அது வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் சொல்லுது. கைஸ் இப்போ தான் நம்ம வந்து 6வது ஹேர்பின் வண்டி ஏறுறோம். உங்களுக்கு தெரியுதா நம்ம வண்டி அந்த கண்ணாடியில் தெரியுதா? நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லி இங்கே நிறுத்தியிருக்கோம். நம்ம வண்டியாக வந்து அங்கே நிற்குது. நம்மளோட இக்னிஸ் வந்து அங்கே நிற்குது. ஸோ இங்கே வந்து ஒரு காஃபி கடை இருக்குது. நம்ம அப்படியே போகலாம். அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம். பாருங்க இந்த வியூ நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. இங்கே ஒரே சவுண்டாக கேட்குறதுக்கு குரங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தா சொன்னி வாயமுள்ள அதுக்குள்ளே வந்துருச்சு. ஹாய் ப்ரோ.
கோவம் வந்துருச்சு அவருக்கு. அதை பார்த்தேன், நீ எப்படா வரலாம் நடுவில் அப்படிங்கிற மாதிரி. கைஸ் இங்கே பாருங்கள், டீ வந்து இந்த மாதிரி வண்டியில் வச்சு விற்கிறாங்க. இங்கே வந்து நமக்கு ரேட்லாம் போட்டிருக்காங்க. டீ, காஃபி, ஹார்லிக்ஸ், பூஸ்ட், பஜ்ஜி, இட்லி, தோசை, இதெல்லாமே இங்கே இருக்குது. நம்ம நமக்கு ஒரு டீயும் பஜ்ஜியும் சொல்லியிருக்கோம். நமக்கு வந்து நம்மளோட பஜ்ஜி வந்துருச்சு. சூடாக இருக்கான்னு பார்க்கலாம். அவ்வளோ சூடாக இருக்க மாதிரி தெரியல, பட் இருந்தாலும் ஓகே. டீ வண்டி வந்து நமக்கு நல்ல ஒரு சீனிக்கான ஸ்பாட்டில் நிறுத்தியிருக்காங்க. நம்ம வந்து பஜ்ஜி சாப்பிட்டு முடிச்சிட்டோம், நம்ம டீ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அது வரைக்கும் வந்து இந்த இயற்கையை அழகை பார்த்து நீங்கள் ரசிங்க. நம்ம அப்படியே ஜூம் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் போட்டோம். 2.5x அப்படியே இப்போ நம்ம வந்து 4x வந்திருக்கோம். 4x 5x இதான் மேக்ஸிமம் ஜூம். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில, எனக்கே போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். பட் ஆடியன்ஸ் நீங்கள் தான் சொல்லணும். கைஸ் நமக்கு வந்து கொஞ்சம் இங்கே கருணை உள்ள ஆளுகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து நமக்கு பிஸ்கெட்டில் ஒரு துண்டு கிடச்சிது. இப்போ தான் வந்து ஒரு பைட் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பட் திஸ் இஸ் வர்த் இட். இங்கே இந்த டீயை குடிக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் பஸ்லேயும் வந்திருக்காங்க. இப்போ தான் வந்து டீ போட்டு கொடுத்தாங்க போல், குடிச்சு முடிச்சுட்டு எல்லாம் கிளம்புறாங்க. நம்ம சொன்ன டீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சொல்லி, ஏன்னு தெரில, ஒன்றும் வரல. கைஸ் ஃபைனலி நம்மளோட டீ வந்து நமக்கு வந்துருச்சு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து டீ வந்து பயங்கர சூடாக இருக்குது, குடிச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டீயில் வந்து சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் சுகர் போட்டுக்கிட்டேன். பொதுவாக வந்து நான் சுகர் பயங்கரமாக ஆட் பண்ணிக்கிற ஆள் கிடையாது, இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ தான் நான் வந்து நல்லாவே குடிக்க போகிறேன் டீயை. இப்போ கரெக்டாக இருக்குது. 5 பஜ்ஜி 108 கைஸ் டீ குடித்தாச்சு, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். டீ வந்து ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு சக்கரை போட்டதுக்கப்புறம். அங்கே பாருங்க அருவி. கைஸ் அங்கே வந்து ஃபுல்லாகவே டிராஃபிக். இங்கே பாருங்க செவிக்கு கொண்டு போகுது, மாடிஃபைட் செவிக்கு. ரெண்டு வரைக்கும் டிராஃபிக் தான், வரிசையாக நிற்குது வண்டி. இவங்க எவ்வளோ நிற்கும் தெரில. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகருது, பின்னாடி தெரியுதா வண்டி இவ்வளோ வண்டி நிற்குதுன்னு. கைஸ் இப்போ நம்ம வந்து குன்னூருக்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு ட்ரெயின் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க, அந்த ட்ரெயின் உங்களுக்கு காங்கன்னு நினச்சேன். பட்டு நம்ம டைம் இன்றைக்கி ட்ரெயின் இல்லை. ஆக்சுவலாக அது வந்து ஷோகேஸ் நிறுத்தி வச்சுருப்பாங்க, அது வந்து ட்ரெயின் இன்ஜின் இருக்கும். பட்டு நமக்கு இந்த டைம் உங்களுக்கு காமிக்க முடியல. அந்த ட்ரெயினில் வந்து டிக்கெட் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது, பட் கிடச்சினா சூப்பராக இருக்கும். சின்ன வயசில் போனதோட சரி, அதுக்கப்புறம் போனதே இல்லை. எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்ச நாளில் போனதில்லை. ஃபைனலாக நமக்கு வந்து ட்ரெயின் கண்ணில் சிக்கிருச்சு. கிடச்ச 2 செகண்ட் வந்து உங்களுக்கு நான் ஸ்லோமோ போட்டு காமிக்கிறேன். வெல்லிங்டன் இந்த ஊரில் நல்லா ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் 800 வரும்போது வெல்லிங்டன்னே பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் போர்டில். கைஸ் முன்னாடி ஒரு எக்ஸிபிஷன் இருக்கும் போது பாருங்கள், அந்த வண்டியோட நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 0042 அப்படின்னு சொல்லி நிறைய நம்பர் வருது. இவர் மறைச்சிக்கிட்டாரு, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இருங்க, இப்போ தெரிஞ்சிருச்சு. எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா இத்தனை நம்பர் இப்படி வரும், தெலுங்கானா வரையும் தெரியல, தெரில. அங்கே இருக்க வீடுகள்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. வரிசையை கட்டி கைஸ் நம்ம இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வந்து கார் கரெக்டாக இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். இன்னொரு கார் வந்து அங்கே நிற்குது. இங்கே ஒரு ஹோட்டலில் சொல்லியிருக்கோம். இக்னிஸ் அங்கே நிற்குது பாருங்கள் கரெக்டாக. கைஸ் இங்கே பாருங்கள், எங்கே போனாலும் நமக்கு இந்த மாதிரி ஒரு வண்டி சிக்கிறது. எந்த ஊர் வண்டின்னு தெரில, ஆனால் வண்டி அழகாக இருக்க மாதிரி இருக்குது. ஆடியன்ஸ் வந்து நீங்கள் வந்து 10 எத்தனை மார்க் ரேட் பண்ணுவீங்க? எனக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்க மாதிரி தெரியுது பாருங்கள். இதுவும் KTM தான், அலாய்ஸ் ரெட் ஆக்கிட்டாங்க. இங்கே ஏதோ எழுதியிருக்காங்க, WF சஸ்பென்ஷன் எழுதியிருக்காங்க. மற்றபடி எனக்கு பெருசாக இதை பற்றி ஒன்றும் தெரியாது. பட் இந்த பைக் லவர்ஸ் வந்து உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. பட் எனக்கு ஆனால் நேரில் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்குது. கைஸ் நமக்கு வந்து சொன்ன பார்சல் வந்துருச்சு. நம்ம வந்து ஒரு சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கோம். இங்கே சாப்பிட்றக்கா இங்கே எந்த மாதிரி ஒரு இடத்துல நிறுத்திருக்கேன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம வண்டி வந்து அங்கே நிற்குது. அப்படியே பேன் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து ஒரு பாத்து போகுது பாருங்கள், அப்படியே போயிட்டு இருந்தேன்னா அங்கே ஒரு குதிரை நிற்குதா தெரியுதா, ஜூம் பண்ணுறேன். அங்கேருந்து நம்ம அப்படியே பேன் பண்ணி வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு வண்டி நிற்குது. இது வந்து ரிப்பேர் ஆனால் அப்படியே விட்டாங்களா என்னன்னு தெரில, அப்படியே மெயின்டெனன்ஸ் இல்லாமல் நிற்குது. உங்களுக்கு போய் வந்து உள்ளே காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்தா ஸ்டேரிங்லாம் இருக்குது, பட் ஆனால் இனிமேல் ஓடாதுன்னு தான் நினைக்கிறேன் பாருங்கள். அவங்களுக்கு வந்து பின்னாடி வியூ காமிக்கிறப்போ. நமக்கு இங்கே வந்து இந்த உடஞ்ச வண்டிக்கிட்டே ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் கிடச்சிருச்சு உட்கார்றதுக்கு. நமக்கு வந்து நம்மளோட பிரியாணி வந்துருச்சு, இதை நம்ம அன்கவர் பண்ணலாம். இவர் யாருன்னு தெரியலையா. நம்ம பிரியாணி வந்து நம்ம அன்கவர் பண்ணிட்டோம். இங்கே கரெக்டாக நமக்கு வந்து 3 வச்சுருக்காங்க தெரியுதா, 1, 2, 3. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் சாப்பிட்ட சிக்கன் பிரியாணிக்கு வந்து 10 கண்டிப்பாக நம்ம வந்து 7 மார்க் கொடுக்கலாம். 8 மார்க்கே கொடுத்துருக்கலாம். பட் சிக்கன் மட்டும் கொஞ்சம் வேகாத பாருந்துச்சு.
பட் இருந்தாலும் வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பட் நம்ம பசிக்கு சாப்பிட்ருக்கோம், அதனால வந்து நம்ம பெருசாக எதுவும் குறை சொல்ல முடியாது. இடம் பாருங்க, அப்படியே நம்ம வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ள போகிற மாதிரியே இருக்குது. அப்படி ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. என்ன போட்டிருக்கு, பைன் கவசம் போட்டிருக்கு. இந்த குரங்கு பாருக்கு, இங்கிலீஷ் மேலே நின்று பண்ணுற அட்டகாஸ்தா. நம்ம வந்து ஜூம் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்க்க. ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமாக இருக்குது. சென்டர் நேரிட் சிவி இருக்கு கரெக்டாக. உண்மையாலுமே இது நல்ல ஒரு சீனிக்கான ஒரு ஸ்பாட்டு தான். பாருங்க, நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு யாரும் கேரட் கொடுத்துருப்பாங்க போல தெரியுது. அது அழகாக சாப்பிட்ருக்கு. இங்கே நான் வந்து டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போனோம் அப்படின்னு நினச்சேன், பட் இங்கே வந்து உள்ளே அலோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேருந்தே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஜூம் பண்ணி. நம்ம வந்து மேக்ஸிமம் ஜூம் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து உள்ள தண்ணி விட்றது தெரியுதா? பாருங்க, தெரியுதா? விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும், உள்ளே போய் காமிச்சிருக்கலாம். பட் பரவாயில்ல. ஸோ இந்த பிளேஸை பார்க்க வந்து நிறைய பேர் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் திரும்பினாங்க. அது நம்மளும் ஒருத்தாங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. இவ்வளோ நேரமாக இங்கே கிட்டத்தட்ட நம்ம 20-25 நிமிஷம் நின்றுருப்போம். கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்காங்க போல தெரியுது. பாருங்க, எல்லாம் மேலே தான் நின்றுட்டுருக்காங்க. ஒன்றுமே வந்து இங்கே டிராஃபிக் அவ்வளோ கிளியரான மாதிரி எனக்கு தெரில. தெரியுது ஆளுகள்லாம் உங்களுக்கு. சரி, நம்ம அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். திடீர்னு வந்து இங்கே தண்ணி நிறைய ஓடிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி, உங்களுக்கு வந்து காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பார்த்தேன். இங்கே பாருங்கள், ஏன்னா நான் இங்கே நிறைய டைம் வந்திருக்கேன். இது நான் பார்த்த ஞாபகம் இல்லை. ஒருவேளை அந்த டைமில் தண்ணி இல்லையா என்னங்கிறது தெரில. பட் இப்போ மழை பெஞ்சனால தண்ணி நிறையா ஓவர் ஃப்ளோ ஆனால் திறந்து விட்டாங்களாங்கிறதும் எனக்கு தெரில. உங்களுக்கு நான் வந்து நல்லா இப்போ ஜூம் போய் காமிக்கிறேன். நம்ம இப்போ கரெக்டாக 7x ஜூமில் இருக்கோம். பாருங்கள், பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குண்டா. வீட்டில் வந்து வாலில் மாட்டுவாங்க தெரியுமா ஃபோட்டோவில், இந்த தண்ணி நீர்வீழ்ச்சி வர மாதிரி அந்த லைட்டு போட்டு எரியும் பார்த்தீங்களா? அதுதான் அப்படி நேராக லைவில் பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு. க்ரௌடு பாருங்க இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி, எல்லாம் இதை பார்க்க தண்ணி பாட்டியிருக்காங்க. இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஆளுக்கு ஃபுல்லாக. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒருத்தங்கள்ட்ட கேட்டேன் இந்த இடம் பேர் என்னன்னு சொல்லி. இது வந்து பைக்கார டேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயே தெரிஞ்சுன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். பட் எல்லாமே நமக்கு லேட்டாக தெரிய வருது. இங்கே நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்வீட் கார்ன் கேரட் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்வீட் கார்ன் சொல்லியிருக்கோம். நான் உங்கள்கிட்ட வந்து நம்ம ஒரு ஸ்வீட் கார்ன் சொல்லியிருக்குன்னு சொன்னேன். பட் நான் யோசிச்சு பார்த்தேன், என்னால் வந்து கண்டிப்பாக ஒன்றும் சாப்பிட முடியாது. ஸோ வந்து நம்ம ஷேரிங் போட்டாச்சு. நம்மளோட ஹாஃப் ஸ்வீட் கார்ன் இங்கே இருக்கு பாருங்க. இதில் ஆபி தெரியுது, பட் கேமரா தெரியுதான்னு தெரில. தெரியுதா? பறக்குது பாருங்க. பட் பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு சின்ன காமெடி ஒன்று நடந்துச்சு. இங்கே ஒரு டென்ட் பார்த்துக்கோங்க. எப்படா அந்த டென்ட் வந்துச்சுன்னு சொல்லி நானும் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்ருக்கேன். நான் மண்டையை பிச்சுட்ருக்கேன், எங்கே இடிச்சுன்னு பார்த்துட்ருக்கேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தா இது வந்து நம்ம வண்டியே இல்லை, பக்கத்துலேயே நிறுத்திருக்காங்க பாருங்கள். நான் நம்ம வண்டி நினச்சி ஏற போகிறேன். அப்புறம் வந்து இதில் பார்த்தா அலாய் வீல்ஸு, சரி இது வந்து என்ன இந்த வீல் கப்லாம் போட்டிருக்கேன். நம்ம வண்டியில் வந்து அலாய் வீல்ஸ் போட்டிருக்கோம். அப்புறம் எனக்கு ஒன்றும் மண்டையே குழப்பத்தில் இருக்கேன் நான். இதுவும் சாண்ட்ரோ பிளாக் கலர் தான். நம்ம சாண்ட்ரோ இங்கே நிற்கிது பாருங்கள். கடைசியில் வந்து நம்மளே பிராங்க் பண்ணிடுச்சு. இதை விட இங்கே நிற்கிது, இது இங்கே நிற்கிது. இதோட அல்டிமேட் ஒன்று நினச்சி நான் தான் மாற்றி போய் ஏற போனேன்னு பார்த்தா என் கசின் இருக்கான் பார்த்திங்கன்னா, அவனும் வந்து நின்றுட்டுருக்கான் அது பக்கத்துலேயே. இங்கே வண்டி அப்படியே வந்து டிராஃபிக்கில் நின்றுருக்கு. உங்களுக்கு அப்படியே அங்கே ஒரு டி எஸ்டேட் காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நான் அப்படியே ஜூம் போயிட்டுருக்கோம். பின்னாடி பாருங்கள், வண்டி வரிசையாக நிற்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ நான் வந்து இங்கே ஒரு போர்டு கிட்ட பார்த்தேன். இங்கே வந்து நீடில் ராக் வியூ பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு. இங்கே உள்ள ட்ரீஸ் பாருங்கள், பைன் ட்ரீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே வந்து அவ்வளோ சீனிக்காக இருக்குது. இங்கே நிறைய பேர் வந்து வண்டி நிறுத்தி பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். இதை கேமரா வந்து உங்களுக்கு பெருசாக ஜஸ்டிஃபை பண்ணாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ இறங்கி காமிக்கலான்னு நான் இறங்கிட்டேன். இங்கே பாருங்கள், என் வண்டி நிறைய நின்றுருக்கு. நம்ம வண்டி வந்து அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரீஸ் வழியே தான் நம்ம வந்தோம். கைஸ், நம்ம வந்து ஃபைனலாக நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல் இதுதான். உள்ளே போய் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஹோட்டலுக்குள்ளே பார்க் பண்ணியிருக்கோம். பார்க்கிங் ஸ்பேஸுங்கிறது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. நம்மளோட சாண்ட்ரோ அங்கே நிற்குது, இக்னிஸ் இங்கே நிற்குது. நம்ம இங்கேருந்து உங்களுக்கு வெளியே வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். லைட்டாக நம்ம கவர் ஆகிருக்கு. ஹோட்டல் பக்கத்துலேயே இங்கே ஒரு திண்டு மாதிரி இருந்துச்சு, அது மேலே நின்று நான் ஷூட் பண்ணலாம்னு நினச்சேன். இங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு சிட்டி வியூ கிடைக்கும். இந்த வியூ வந்து பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த க்ளவுட்ஸ்லாம் பாருங்கள். நம்ம ஃபைனலாக நம்ம ரூமுக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே என்ட்ரானோடனே இங்கே நமக்கு ஒரு மிரர் வச்சுருக்காங்க. இங்கே வந்து வாஷ் பேஷின் மாதிரி ஒன்று இருக்குது. இங்கே ஒரு டேபிள் இருக்குது, அங்கே ஒரு ஸ்டூல் இருக்குது. இங்கே நமக்கு ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்து திறந்து பார்த்தா வியூ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இனிமேல் தான் நமக்கு தெரியும். நமக்கு எப்படியே வந்தோன்னா இங்கே ஒரு டிவி இருக்குது, பட் இருந்தாலும் நமக்கு அது நமக்கு தேவையில்லை. இங்கே கம்ஃபர்டபுளான ஒரு பெட் இருக்குது.
எனக்கு வந்து நல்லா டீசெண்டாக இருக்க மாதிரி தெரியுது. இந்த ஹோட்டல் லிங்க்லாம் நான் கீழே போட்டுடுறேன். பட் ஆனால் இது உங்களுக்கு வந்து ஏதோ ப்ரொமோஷனோ எதுவுமே கிடையாது. நம்ம இப்போ அப்படியே டின்னர் சாப்பிடுக்கலாம்லாம். எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது அந்த கடை நம்ம கண்ணில் சிக்கிச்சு, ஹோட்டல் ஆர்ச்சீஸ். இந்த ஹோட்டலுக்குள்ளே பாருங்கள், இந்த ஊரோட மேப்பே அப்படியே அழகாக போட்டு வச்சுருக்காங்க. சுற்றி சுற்றி அந்த எல்இடி லைட்லாம் எரியுது. நமக்கு ஆர்டர் பண்ணியிருக்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இதுதான். டேஸ்ட் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. 10 கண்டிப்பாக 8.5 9 வரைக்கும் கொடுக்கலாம். இந்த ஹோட்டலோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெய்டு ப்ரொமோஷனும் கிடையாது. வந்தீங்கன்னா நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த ட்ராவல் வாக்கோட பட்ஜெட் அண்ட் கன்க்ளூஷனுக்கு போகிற முன்னாடி நம்மளோட ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பொதுவாக யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்குது. அதை மேக் பண்ணுறது வந்து உண்மையாலுமே ரொம்ப ஈஸி தான். அதை நான் வீட்லேயே கொஞ்சம் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்தா ஒரு மணி நேரத்தில் எடிட் பண்ணி முடிச்சிருவேன். ஆனால் லென்த்தியான வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் கிட்ட ஆயிரும். எஸ்பெஷலி ட்ராவல் வாக் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேலே எனக்கு எடிட் பண்ண ஆயிரும். இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மே பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியான லேண்ட்ஸ்கேப் வீடியோஸை எல்லாருமே நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான் வந்து கிரியேட் பண்ணாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு தெரில. அவங்க வந்து அவங்களோட ஒரிஜினாலிட்டியை சேஞ்ச் பண்ணிட்டு இந்த டிக்டாக், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, மோஜ் வீடியோஸ் மாதிரி ரொம்ப சாதாரண ஷார்ட் வீடியோஸுக்கும் போர்ட்ரேட் வீடியோஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கும் தான் வந்து ரீச் கொடுத்துட்ருக்காங்க. அது ஏன் அப்படின்னு தெரில. எல்லாமே வந்து கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாமே பழையபடி யூடியூப் அதோட ஒரிஜினாலிட்டிக்கு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஆடியன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே சமயம் வந்து இந்த லென்த்தியான லாங் வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கும் நீங்கள் வந்து அதோட கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து அதிக உழைப்பு நம்ம வந்து போட வேண்டியிருக்கு. ஸோ உங்களோட லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணுங்கள். எனக்கு மட்டும் கிடையாது, லாங் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு ஒரு கிரியேட்டருக்குமே நீங்கள் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யூடியூப் வந்து இந்த ரேட்டிங் ஆப்ஷனை தூக்குனதே நான் தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நாம் இப்போ ஊட்டி ட்ரிப்போட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நான் ஏன் சாண்ட்ரோ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, ரோட் கண்டிஷன், பார்க்கிங் ஸ்பேசஸ் இது எல்லாமே யோசிச்சு தான். சொல்லப்போனால் நம்மகிட்ட வந்து நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் உள்ள ஜீப் வந்து ஓட்டுறதுக்கு நமக்கு இல்லை ஹில்ஸ் ஏரியாவில். ஸோ அந்த குறையை வந்து இந்த சாண்ட்ரோ தீர்த்து வச்சுது. டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, கியர் ஷிஃப்டிங், பாட் ஹோல்ஸில் பம்ப்ஸில் ஏறி இறங்குறதா இருந்தாலும் சரி, ஹில்லில் வந்து கிளைம் பண்ணி போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இந்த காரை நெக்ஸ்ட் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இதை நான் வந்து என் மனசுலேருந்து சொல்கிறேன். நீங்களும் வந்து ஒரு குட்டி கார் வச்சுருந்தீங்கன்னா அந்த காரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதா இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமான இடத்துலையும் கூட அந்த காரை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வந்து ஹேட்ச் பேக்கோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை தவிர அதுக்குள்ளே நம்ம வருவோம். இப்போ நம்ம ஹோட்டல் பட்ஜெட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த ஹோட்டல் நேம் வந்து பேலஸ் லாட்ஜ். ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே அவங்க வந்து நமக்கு கீழே இருக்க ரூம் தான் எடுத்துக்க சொன்னாங்க. எனக்கு வந்து பொதுவாக கீழே தங்குறது வந்து பிடிக்காது. ஏன்னா அந்த ரோட்டில் ஆர்ன் அடிக்கிற சவுண்டாக இருந்தாலும் சரி, என்விரான்மெண்ட் நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி நான் வந்து மேலே ரூம் கேட்டேன். ஏன்னா அவங்க கீழே தான் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க போல தெரியுது. நான் தான் வந்து எனக்கு மேலே ரூம் வேணும்னு சொல்லி நல்லா ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். மேலே வந்து நமக்கு மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒன் டே ஸ்டே பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து சீசன் டைம் போல தெரியுது. ரூம்ஸ் எங்கேயுமே இல்லை. இந்த ஓவியில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே சோல்ட் அவுட் அப்படின்னு வந்துருச்சு. நம்ம தேடிட்டே இருக்கும்போது தான் இந்த ஹோட்டல் வந்து நமக்கு லக்கீலி கிடச்சிது. நான் வந்து அவங்க ஹோட்டலில் லிங்க்கு தரேன், அதாவது கூகுள் மேப் லிங்க் தரேன். நீங்கள் வந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். பட் அவங்க ரூம்ஸ்லாம் வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு போகிறது வந்து அட்வைசபிள். இந்த ஹோட்டலில் நமக்கு வந்து ஒன் டே ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து 700 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து மெடிக்கல் ஷாப்பு, பெட்ரோல் பங்க்கு, ஹோட்டல், ஸ்டேஷனரி இதெல்லாமே பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம வந்து டோட்டல் பட்ஜெட்டுக்கு வரலாம். எனக்கு எங்கள் வீட்டிலேருந்து 150 kilometers கரெக்டாக வந்துச்சு. ஃபியூல் வந்து கரெக்டாக நமக்கு 26.40 liters பிடிச்சிது. அதாவது வந்து எல்பிஜி. நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை தவிர அப்படின்னு சொல்லி, அது என்ன அப்படின்னா இந்த காரோட மைலேஜ் தான். இது ஒரு ஆட்டோமேட்டிக் சாண்ட்ரோ. நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 gear தான் இருக்குது. ஸோ மைலேஜ் வந்து நமக்கு வெரி ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து நமக்கு ஒரு லக்ஸரி கார் மாதிரி தான் மைலேஜ் கொடுத்துச்சு. எவ்வளோனா நமக்கு 5.6 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இந்த ஊரில் நமக்கு என்ன மைனஸ் அப்படின்னா, நமக்கு எல்பிஜி பங்க் வந்து நமக்கு மேட்டுப்பாளையத்தில் தான் இருக்குது. அதை தாண்டினோம் அப்படின்னா நமக்கு எங்கேயுமே பங்க் இல்லை. ஊட்டிலையும் சரி, கூடலூர்லேயும் சரி, நான் வந்து அங்கே எல்லா பக்கமும் கேட்டுட்டேன். என்ன ரீசன் அப்படின்னு தெரில. ஒருவேளை எல்பிஜி வந்து நம்ம கீழேருந்து மேலே கொண்டு வரது ரிஸ்க்காக, நம்ம வந்து தெரியாமல் எதையும் சொல்லிடக்கூடாது. பட் சிஎன்ஜி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஊட்டிலேருந்து இந்த வ்ளாக் நீங்கள் ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா, என்ன ரீசனுக்கு வந்து நம்மகிட்ட எல்பிஜி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். கமெண்ட்ல சொல்லுங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். பட் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஃபியூலுக்கு வந்து நமக்கு 1610 rupees இருக்கு. ஹோட்டலுக்கு வந்து நமக்கு 700 rupees இருக்கு. ஸோ இந்த வ்ளாக் அப்படிங்கிறது வந்து அவ்வளோதான். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா லைக் பண்ணுங்க. என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருவேளை யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான், நாம வந்து அடுத்த வ்ளாகை பார்க்கலாம். நம்மளோட ஆக்ஷன் கேமரா பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இது வந்து அழகாக இருந்தால் மட்டும் போதாது, உள்ளுக்குள்ள வந்து எஸ்டி கார்டு போட்டால் தான் எடுக்க முடியும். இதான் வந்து உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். இதனால தான் வந்து நம்மளோட ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுக்க முடியல. இந்த வ்ளாக் ஃபுல்லாகவே ஃபோனை வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம்.